ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்னால வந்து நமக்கு இன்றைக்கி இந்த நோட் 10 லைட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி தான் வந்து டெலிவரி வந்துச்சு. ஸோ அதனால் அவசர அவசரமாக திருப்பியும் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியில் வச்சு வந்து ஒரு அன்பாக்சிங்கை எடுத்துகிட்டு நீ அவருக்கு நான் இன்னைக்கு கொடுக்கணும் தானே. நோட் 10-லோட அன்பாக்சிங் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தான். வாங்க வீடியோக்கு போகலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸ்க்கே உண்டான அந்த பென் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக அந்த ப்ளூ கலர் பென்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் கேஸு, பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் வந்து சிம் இஜெக்டர் டூலு, அது இருக்கிற அந்த ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர். ஐ திங்க் இது வந்து ஒரு 25 வாட் சார்ஜர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாக்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சி டு யூஎஸ்பி சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூஎஸ்பி ஏ டு சி கொடுப்பாங்க, இந்த வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சி டு சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து பவர் டெலிவரி சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்பி சி டு யூஎஸ்பி சி நார்மலி இருந்ததுன்னா பவர் டெலிவரி சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து எப்போயுமே வந்து அந்த ஹெட்செட் கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது எனக்கு சாம்சங்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அண்டு நோட் சீரீஸில் ரிமூவ் பண்ண ஹெட்ஃபோன் ஜாக்கை இங்கே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடியில் பார்த்தோம்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, யூஎஸ்பிசி, அப்புறம் வந்து அந்த பென்னு, ஒரு 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் அழகாக அந்த ஆரா ஒயிட் கலர் ஒன்று க்ளோ, அதுக்கப்புறம் வந்து அந்த சிமெட்ரிக்கல் கேமரா பம்ப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன், மேலே வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட் கேஸு. சாஃப்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சாஃப்ட் கேஸ், ஓகே இதில் வந்து ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஓகே, அட்லீஸ்ட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அப்புறம் பென் பார்க்குறீங்க, நோட்டில் கொடுத்துருக்குற அதே மாதிரி பென் தான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து எனக்கு அந்த நோட் சீரீஸில் செக் பண்ணணும், பட் அந்த டிப்பு வந்து உங்களுக்கு இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நோட் அந்த பென் கொடுத்துருக்கனால அது அடிஷ்னல் டிப்பு ப்ளஸ் அதை ரிமூவ் பண்ணுற டூலு. இப்போ நம்ம சார்ஜர் பார்க்கலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த யூஎஸ்பி சி டு யூஎஸ்பி சி தான். ஸோ அவங்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதாவது சாம்சங் S10 லைட் வாங்கலாமா இல்லை நோட் 10 லைட் வாங்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். அது அவர் வந்து நோட் 10 லைட்டில் ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக இருந்தார். பிகாஸ் அவருக்கு வந்து அந்த நோட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை அந்த ப்ரைஸில் அப்படின்றதுல வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். பட் நான் என்னோடய போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸில் நான் S10 லைட்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசர் தான் மெயின் ரீசன். ஏன்னா வந்து இந்தியாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்னாப்டிராகன் 855 வந்து சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நோட் 10 லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஓல்டு, அதாவது S9 வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்த எக்ஸினோஸ் 9810 அந்த ப்ராசரை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 இயர் ஓல்டு ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ப்ராசரு. ஸோ அது வந்து டவுன் லைன் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு வந்து தாங்குமா அப்படின்றதான் வந்து என்னோட ஒரு க்வெஸ்சனாக இருந்தது. இப்போ 855 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான், ஐ மீன் ஓகே 2019 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே டவுன் த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆகும் அப்படின்றது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. பட் ஆனால் வந்து அவர் ஒரே முடிவாக இருந்தார், எனக்கு வந்து நோட் 10 லைட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை தவிர வந்து வேறு டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. நோட் 10 லைட் வந்து ஸ்டில் நல்ல ஃபோன் தான். அண்ட் நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீலும் நல்லா இருக்குது. கிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலுமே வந்து அந்த ஆரா க்ளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கேமரா மாடியூல் கூட பார்த்தீங்கன்னா S10 லைட்டை விட அந்த நோட் 10 லைட்டில் அந்த சிமெட்ரி கரெக்டாக இருக்குது. அந்த மூணு கேமரா வந்து கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளாஷோடு இருக்கிறது. ஃப்ரண்ட் அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம யூ டிஸ்பிளே பார்த்துட்டு இருப்போம் ஜென்ரலாக, அது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் அந்த யூ கூட கட் ஆகாமல் அந்த சின்ன அந்த ஒரு புள்ளி மட்டும் கட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறது வந்து டெஃபினெட்லி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓவராலாக வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 8.28 பார்க்கும்போது உங்களுக்கு S10 லைட் வந்து 40K ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து 41K ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த 1000 ருபீஸ் ப்ராசர் கம்மியாக இருந்தாலும் அந்த நோட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து போயிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து இருக்கிற வீடியோஸில் வந்து ஃபர்தராக கேமரா சாம்பிள்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து இது ஃபர்தராக வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் செக் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.